நீர்நிலைகளில் மாயமானவர்களை மீட்கும் வகையில் தண்ணீரில் மிதந்து செல்லும் மிதவை சைக்கிளை உருவாக்கியுள்ளனர் ராமநாதபுரத்தை சேர்ந்த இரட்டியர்கள். இவர்களின் கண்டுபிடிப்பு குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு கடலோர மாவட்டம் என்பதால் அங்கு புயல் போன்ற இயற்கை சீற்றங்கள் அதிகளவில் காணப்படுவது வழக்கம். மழை, வெள்ளம், புயல் போன்ற பேரிடர் காலங்களில் கடலுக்கு செல்லும் மீனவர்கள் பலர் அலையில் சிக்கி மாயமாகி விடுகின்றனர். மேலும் குளம், ஊரணி போன்ற நீர்நிலைகளுக்கு செல்பவர்களும் நீரில் சிக்கி மாயமாகின்றனர். இதனை தடுக்கும் வகையிலும் நீரில் மூழ்கியவர்களை மீட்கும் வகையிலும் தண்ணீரில் மிதந்து செல்லும் மிதவை சைக்கிளை உருவாக்கியுள்ளனர் ராமநாதபுரத்தை சேர்ந்த இரட்டை சகோதரர்கள். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பகுதியை சேர்ந்தவர் இரட்டையர்கள் அசாருதீன், நசுருதீன். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களாக பணிபுரிந்து வரும் இவர்கள் பல்வேறு சமூக சேவைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் உடல்களை மத நல்லிணக்கத்துடன் அடக்கம் செய்து வந்தனர். இந்த நிலையில் நீரில் மூழ்கியவர்களை மீட்கும் வகையில் மிதவை சைக்கிள் ஒன்றை உருவாக்கியுள்ளனர். இப்போ வந்து மிதவை சைக்கிள் கண்டுபிடிச்சிருக்கேன். இது மிதவை சைக்கிள் தான் கிட்டத்தட்ட அதுல 180 கிலோ வரை வச்சு எடை வர வச்சு போகலாம். இது வந்து அதாவது குளத்துல கடல்ல குளிக்க போறவங்க இறந்துடுறாங்க, பிளஸ் உயிருக்கு ரொம்ப போராட்டம் சொல்ல இதை வச்சு காப்பாற்றுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடல்லாம் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட தொலை தான் போக முடியும், ரொம்ப லாங் போக முடியாது. குளத்தில் ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 180 கிலோ வரை அதில் போகலாம். இப்போ அது வந்து இப்போ அதாவது சைக்கிள் மரத்தை கிட்டத்தட்ட பிரெல் பண்ணி ஓட்டுற மாதிரி வச்சுருக்கேன். இது விரைவில் இன்ச்சால இன்னும் இன்ஜின் ரெடி பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா அதுக்கு வந்து இது பண்ணலாம் சொல்லி ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். தண்ணீர் கேன்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த மிதவை சைக்கிளில் 3 நபர்கள் செல்ல முடியும். 10 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த மிதவை சைக்கிளில் 180 கிலோ எடை வரை ஏற்றி செல்ல முடியும். அதாவது குளத்துறையில பாத்தீங்கன்னா 100% வந்து சக்சஸா இருக்குது. நம்ம கடல்ல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு தான் கடல்ல போக முடியும். இது பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பெட்ரோலோ டீசலோ எதுவுமே கிடையாது, சைக்கிள் மாதிரி பெடல் பண்ணி போறதுதான். இந்த ஃபியூச்சர்ல வந்து நாங்க அந்த சைக்கிள் அதாவது மித சைக்கிள் வந்து இன்ஷால்லா இன்ஜின் போற அளவுக்கு இன்ஜின் போறதுக்கு நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பாண்டுக்கான சைக்கிள் தயாரிச்சு சைக்கிள் தான் 170 கிலோ வரைக்கும் 180 கிலோ வரைக்கும் இந்த சைக்கிள்ல போய்க்கலாம். அதாவது ரெண்டு பேரும் வரைக்கும் போய்க்கலாம் சைக்கிள். இவர்களை போன்று கண்டுபிடிப்புகளில் ஆர்வம் உள்ளவர்களை அரசு ஊக்குவித்தால் பல அறிவியலாளர்களையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மாலை முரசு செய்திகளுக்காக ராமநாதபுரத்தில் இருந்து செய்தியாளர் சோனை முத்தன்.